ஆஃப்டர் ஒரு வேலைக்காரன் அவன் கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளத்துக்கு உங்களுக்கு வக்க இல்ல அவன் முதல் நாளைக்கு எப்படி சோப் போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா அவன் அடிச்சு தரதுன நிஜமாமா தம்மோடு தெரிஞ்சிருக்கணும்டா உங்க அப்பா ராமநாதனே உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும் திடீர்னு உங்க அப்பா மண்டைய போட்டுட்டா சட்டப்படி சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆனா மனம் மாறி உயிரோட இருக்கறப்போ திடீர்னு வேலைக்கார பைய மேல உயில் எழுதி வச்சிட்டா அப்படி எழுதி விட்டுருவோமா சரி அப்படி இல்லனா உங்க குழந்தைங்க மேல உயில் எழுதி வச்சிட்டா குழந்தைங்க பேர்லயா அதப்படி என்னன்னா தட்ஸ் ஆல் ரைட் கடைசியா சொல்றேன் உங்க அப்பா உயில எழுதி வச்சிட்டு உயிரை விடுறது உங்களுக்கு நல்லதா உயில எழுதாமலேயே உயிரை விடுறது உங்களுக்கு நல்லதா அந்த முடிவை நீங்களே எடுத்துக்கங்க பாதர் டாக்டர் வந்து போனாராமே திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு ஐயோ விசு எவ்வளவு மருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாரு ஐயோ அப்போ டாடிக்கு ரொம்ப சீரியஸ் தான் ஆமாடா அப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா விசு சீக்கிரம் போன் பண்றா யாருக்கு டாக்டருக்கா இல்ல வக்கீலுக்குடா சரி ஹலோ வக்கீல் சார் நான் விசு பேசுறேன் சார் டாடிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார் உடனே கிளம்பி வாங்க அர்ஜென்ட் டேய் அப்பா கட்டாதீங்கப்பா இந்த நிலைமையில நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும்ப்பா அப்பா இந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல எது வேணாலும் நடக்கலாம் நீங்க மட்டும் உயிரோட தான் போயிட்டீங்களா ஒன்னு இருக்கற நாங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு தான் நிக்கணும் ஆமாப்பா இந்த நிலைமை உங்க பசங்களுக்கு வேணுமா அப்பா உயிரோட இருக்கீங்களா வக்கீல் வந்துட்டு இருக்காரு வரட்டும் வரட்டும் என் சொத்து புராணையும் என் பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சிடுறேன் டேய் வாட் டு யூ மீன் என்ன ஃாதர் இந்த நிலைமையில இவ்வளவு அநியாயமா பேசுறீங்களே என்ன அநியாயம் என் சொத்தை என் பேர குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிறது அநியாயமா இது புறாவும் நான் சம்பாதிச்ச சொத்து இத உங்க பேர்ல எழுதி வச்சு நீங்க என் கண் முன்னாலேயே அது புறாவை அழிக்கிறத என்னால தாங்க முடியாது அத்தை போலீஸ்க்கு போன் பண்ணுங்க ரேஷா பண்ணுங்க ஏன் நானே பண்றேன் மசக்க இல்லாம வாந்தி எடுக்காம கர்ப்பமே ஆகாம குழந்தை மட்டும் எப்படி பிறந்துச்சு மர்மத்தை போலீஸ் வந்ததும் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா என்ன அத்தையம்மா உங்க போலி குழந்தை ஐடியா ரொம்ப டாப் போலி குழந்தையா அடடே அப்படியா சேதி போலி குழந்தைய கொண்டு வந்து உண்மை குழந்தை கூத்தடிச்சாங்களாவோ அட்டேங்க அப்பா இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம்னா நம்மள மாதிரி ஒரிஜினலா குழந்தை பெற்றிருந்தா இந்த வீட்டையே ஏலம் போட்டு வித்துறாங்க இல்ல உஷா கண்ணே நீங்க மட்டும் என்ன 10 மாசம் சுமந்து பெத்துட்டீங்களோ யாருக்கு பிறந்த குழந்தைய செட் அப் செஞ்ச கில்லாடிங்க இல்ல நீங்க இந்த வீட்டை நீங்களும் தான் ஏப்ப விட பாத்தீங்க ஓஹோ அவங்களும் நம்ம கேஸ் தானா அப்ப சரி ஓகே ஓகே நீங்க எல்லாரும் பண்ண ஒவ்வொரு கோல்மாலுக்கு எனக்கு சாட்சிங்க இருக்கு நான் நினைச்சா நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்ட மாதிரி எல்லாம் ஓடி வரும் இதெல்லாம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா இன்னல இருந்து அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைங்களா மாமனாருக்கு ஏத்த மருமகளுங்களா ஒழுங்கா நடந்துக்கணும் போங்க எல்லாரும் அடேங்கப்பா பலே ஆடியா நீ ஆமா உங்ககிட்ட பால் புட்டி விஷயம் ஒண்ணுதானே சொன்னேன் எப்படி நீ மத்ததெல்லாம் கண்டுபிடிச்ச என்ன யாரும் நினைச்ச ஜேம்ஸ் பாண்ட் நாட் 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 எஸ் பாரு என்கிட்ட வாளாட்ட நினைச்சே உன் வாள நறுக்கிடு ஜாக்கிரதை யோ என்னைய முடிக்கிற நான் என்ன மத்தவங்க மாதிரி போலி வண்டி எடுத்தேன் பயப்படுறது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தாயா எல்லாரையும் அடக்கிட்ட இவ்வளவு மட்டும் அடக்க முடியல நம்ம லட்சுமி தானே குழந்தை வாங்கினாங்கன்னா குழந்தை போயும் போயும் ஒரு குடிகாரங்கிட்ட அக்கா புருஷன் குடிகாரனா அவனுக்கு பிறந்த குழந்தை சொக்கா போற வயசுல குடிக்கும் வீடே நாரி போச்சு என்னம்மா ஒரேடியா சிலுத்துக்கிற நாங்களாவது சொந்தத்துல ரத்த சம்பந்தத்துல ஊர் பேர் தெரிஞ்ச குழந்தைய வாங்கணும் நீங்க எவ பெத்தது எவனுக்கு பிறந்ததுன்னு கூட தெரியாம ராவோட ராவா ராத்திரி சந்தையில வாங்கின குழந்தை மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க அது கத்தோ கத்துன்னு கத்தி உங்களை மாட்டி விட்டு எங்களையும் காட்டி கொடுத்துருக்கு அடேடா கொஞ்சம் சும்மா இருங்களே வந்ததெல்லாம் உங்க ரெண்டு பேராலதான் ஐடியா கொடுத்தீங்களா ஐடியா உங்க பேச்சு கேட்காம இருந்திருந்தா அந்த வேலைக்காரங்கிட்ட நாங்க பேச்சு வாங்காம இருந்திருப்போம் நல்லா சொன்ன இவங்க ரெண்டு பேரால தான் நம்ம பேச்சுக்கே இந்த வீட்டுல மதிப்பு இல்லாம போச்சு ஐயோ ஐயோ என்னங்கடி
சோசியை திருப்பி போடுற மாதிரி பிளேட்டை சடக்குன்னு திருப்பி போட்டுட்டீங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாத பாப்பாளுங்க. அதானே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு எங்களை மாட்டி விட பாக்குறீங்களா? சரி போது நிறுத்துங்க. யார் யாரு என்னன்னு இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நீ யாரு நான் யாருன்னு இப்ப எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யாராரு என்னன்னுதான் சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்னா. யாராரு என்னன்னுதான் சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்னா. கேட்டா கேட்டுக்கொடா அடக்கே காட்டி கெட்டுப்போடா. யாராரு என்னன்னுதான் சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்னா. போல திருடம் வந்தா குரல் கொடுப்பேன். ஆஞ்சநேய சாமிய போல் நான் இருப்பேன். ரோம் 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 ஆபத்தில ராமனுக்கு கை கொடுப்பேன். ரோம் 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 தாய்குலத்தில் நல்ல பேர் கெடுக்க வந்த கைகுலத்தை பார்த்து புட்டா தீய வைப்பேன். சேர்ந்து வாழ கத்துக்கணு. கணக்கு புள்ள எடுத்து சொன்னா ஒத்துக்கணு. தாடகையின் தங்க இவ சுற்பலகர் தோடி இவ போக்கிரியா பொண்ணிருந்தாமோ கருத்து போடுவேன். யாராரு என்னன்னுதான் சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்னா. அந்த கூட பச்சோந்தியும் இருக்கிறது. ஆளுக்கு ஒரு நிறங்காட்டி நடிக்கிறது. எத்தனையோ இன்னும் இங்கிருக்கு. விட்டு வச்சா வளர்ந்து விடும் காரியம் தான் கெட்டு விடும். ஒட்டி ஒட்டி உடம்புறத்தும் உறிஞ்சு தின்னும் அட்டைகளா. யாரு நரியாரு புரியாதோ சொன்னா. கேட்டா கேட்டுக்கொடா கேட்டாட்டி கேட்டுக்கொடா. யாராரு என்னன்னு சொல்றேண்டா கண்ணா. நான் யாரு நரியாரு புரியாதோ சொன்னா. அதிசயமா இருக்குதே, முத்து உங்க பிள்ளையா? ஆமையா, முத்து தான் என் மூத்த மகன். அரே அது மட்டும் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். சொத்து விஷயமா என் முடிவை சொல்லிட போறேன். அதோ வர்றாங்க வர்றாங்க. என்னப்பா கூப்பிட்டீங்களா? என்னடா டி கூப்பிட்டீங்களாமே. ஆமா, சொத்து விஷயமா வக்கீல வர சொல்லிருக்கேன். உயில் எழுத போறேன். வெரி குட் வெரி குட். யார் பேர்ல? குழந்தைங்க பேர்லயா? குழந்தைங்க பேர்ல எப்படி எழுத முடியும்? அவங்கள பெத்தவங்க வித்தவங்க எல்லாரும் வர வேண்டாமா? பெத்தவங்க வித்தவங்களா? ஆமா, இவங்க பெத்தவங்க இவர் வித்தவர்.
என்னடா திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? திருட்டு பசங்களா? பெத்த அப்பங்கிட்டயே போலி குழந்தைகளை கொண்டாந்து இப்படி பித்தலாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா மருமகளுங்களா, நீங்களாம் நல்ல குடும்பத்து பெண்கள் சொல்லிக்கிறீங்களே, வெக்கம் மானம்னு ஏதாச்சும் இருந்தா இப்படி யாரு பெத்த குழந்தைக்கு உறவு கொண்டாடுவீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் இத நிக்கத இந்த பேயும் பிசாசுந்தான். என்ன குழந்தை பெத்துக்கிட்டா தான் சொத்துன்னு நான் சொன்னது, நீங்க குடும்பஸ்தங்களாகவும் பொறுப்புள்ளவங்களாகவும் மாறுவீங்கன்னுட்டுதாண்டா. ஆனா நீங்க உங்க சுத்தையே கொள்ளையடிக்கிற முகமூடி திருடங்களாகவும் கொலைகாரங்களாகவும் மாறிட்டீங்க. நீங்களா நான் பெத்த பிள்ளைங்க? என்னம்மா? ஐயா நான் தான் அந்த குழந்தை பெத்தவும். நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா, எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்கிறாளே என் தங்கச்சி அம்மஜன்னா காரணம். நீ என்ன சொல்ற சார்? என் பேர்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க, என் வேலையே போயிடும். இத இருக்கிறாங்களே இந்த அத்தை தான் எனக்கு பணத்தாசை காட்டினாங்க, அதனால என் வைப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைய கொண்டாந்து கொடுத்துட்டேன் சார். மன்னிச்சிடுங்க சார், என் குழந்தைய கொடுத்துடுங்க சார், நான் போயிடுறேன். ஆமாங்க ஐயா, என் குழந்தைய எங்கிட்டே கொடுத்துருங்க ஐயா, நானும் போயிடுறேன் ஐயா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரா இருந்தாலும் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போயிடணும். இல்ல ஐயோ ஐயோ அம்மையா, இந்த வந்தாலும் நம்மளுக்கு வேண்டாம், நீ வந்து வா வா வா. அத்தை பெரிய இடத்து உகாரம், பெரிய அளவுல போய் முடிஞ்சிடும், வா போயிடுவோம். இச்சப்படியாடி நிக்கிறீங்களே, அம்புஜம் இல்லாம என்னால இங்க அரை நிமிஷம் கூட இருக்க முடியாது. பாத்துட்டு மர மாதிரி நிக்கிறீங்களே, அத்தை இல்லாம என்னால அரை நாள் கூட இருக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாதவங்கன்னு சொல்லி எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டீங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத குப்புசாமி முத்து லட்சுமி இவங்க மூணு பேர் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆமா, இந்த நிமிஷமே அவங்களே வீட்டை விட்டு அனுப்புங்க. முத்து ஏண்டா வெளியே போனோம்? முத்து மூத்த மகண்டா.